அன்பிற்குரிய ஹாஜிகளே, நாம் அல்லாஹுவனுடைய புனித இல்லமாம் கஅபத்துல்லாவை தரிசிக்க செல்லுகின்ற இந்த நம்முடைய ஹஜ் பயணம், ஹஜ்ஜின் பல்வேறு வகைகளில் நாம் செல்லுகிற இந்த பயணத்தின் வகை தமத்து என்று ஒரு அரபி வார்த்தையில் சொல்லுவார்கள். அதாவது ஒரே பயணத்தில் உம்ராவையும் நிறைவேற்றுதல், ஹஜ்ஜையும் நிறைவேற்றுதல். முதலில் உம்ராவை நிறைவேற்றி இஹ்ராமை கலைந்துவிட்டு மீண்டும் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுதல். எனவே நம் இந்த பயணத்தில் முதலில் செய்ய போவது உம்ரா என்ற அடிப்படையில் நாம் இப்போது உம்ராவின் செயல்பாட்டை பார்க்கிறோம். உம்ராவை முடித்து விட்டதற்கு பிறகு உம்ராவிலிருந்து இஹ்ராம் ஆடைகள் எல்லாம் களைந்து சாதாரண நிலைக்கு வந்ததற்கு பிறகுதான் நாம் அடுத்து ஹஜ்ஜை செய்ய போகிறோம். உம்ராவினுடைய மிக முக்கியமான செய்திகள் ஹாஜிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கிளம்புவதற்கு முன்பு புறப்பட தயார் செய்ய வேண்டிய அந்த ஆயத்த பணிகளில் முதலாவது, நாம் ரோமங்கள் களைந்து நகங்கள் களைந்து உடலை சுத்தம் செய்து கொண்டு குளித்து முடித்துவிட்டு இரண்டு ரக்அத்துகள் தொழுதுவிட்டு ஏதாவது ஃபர்து தொழுகையின் நேரமாக இருந்தால் ஃபர்து தொழுகையாகவே நிறைவேற்றி விடுவோம், இல்லையெனில் தனியாக இரண்டு ரக்அத்துகள் இஹ்ராமிற்காக வேண்டி தொழுது முடித்துவிட்டு அந்த தொழுகையின் சலாம் கொடுத்து விட்டதற்கு பிறகு நாம் உம்ராவுக்கான நியத்து செய்ய இருக்கிறோம். கவனிக்க வேண்டும், குளிக்கும் போது நறுமணம் பயன்படுத்தி இருப்போம். குளித்து முடித்ததற்கு பிறகு தொழுகைக்கு முன்னால் கூட நாம் இந்த ஆடையிலே அத்தர் பூசி இருப்போம். வாசனை திரவியங்கள் இன்னமும் கூட இருந்தாலும் தவறில்லை. இப்போது இரண்டு ரக்அத்துகள் சலாம் கொடுத்ததற்கு பிறகு நாம் இந்த வார்த்தை சொல்லுகின்றோம், யாரெல்லாம் நான் உம்ராவை நியத்து செய்து விட்டேன், எனக்கு இதை இலகுவாக்கி என்னிடமிருந்து இதை கபூல் செய்வாயாக, லப்பைக பி உம்ரதின் ஃபயஸ்ஸிர் ஹுலி ஃபதகப்பல் மின்னி என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு மூன்று தடவை அல்லது ஒரு தடவை தல்பியா ஓதி கொள்ளுகின்றோம். கூடவே சேர்த்து செலவாத்தும் ஓதிக்கொள்வது சிறப்பு. தல்பியா சொல்லி செலவாத்து சொல்லிய இந்த நிமிடத்தில் இருந்து நாம் உம்ராவுக்கான இஹ்ராம் ஆடைக்குள்ளே வந்துவிட்டோம். இந்த உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டிய இப்போது நாம் தொடங்கிய இந்த தல்பியா, நாம் போய் கஅபாவை சந்திக்கிற வரை நம்முடைய வாய்கள் தல்பியாவை முணுமுணுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பது சிறந்தது. இப்போது நாம் இஹ்ராமிற்குள் வந்துவிட்டதால் இஹ்ராமின் போது செய்ய வேண்டிய செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் உங்கள் கவனத்திற்கு தர வேண்டும். இஹ்ராமின் போது ரோமங்கள் களைதல், நகங்கள் களைதல், நாம் போய் சேர்ந்திருக்கிற புனித மக்காவினுடைய உயிர்கள், விஷஜந்துக்கள் உட்பட உயிர்களை கொல்லுதல், தாவரங்களை சேதாரப்படுத்துதல், மரம் செடி கொடிகளை பிடுங்குதல் அல்லது பழங்கள் பறித்தல் உள்ளிட்ட எந்த செயல்பாடுகளும் கூடாது. அது மாத்திரமல்ல, தைக்கப்படாத மேலாடையும் கீழாடையுமான இரண்டு ஆடைகளும், பெண்கள் முகம் திறந்த வண்ணம் முழுவதுமாய் மறைத்திருக்கின்ற அவர்களின் இந்த இஹ்ராமையும் தவிர வேறு எந்த தைக்கப்பட்ட ஆடைகளும் அணிவது கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு இஹ்ராம் என்று பெயர். நாம் இஹ்ராமை முடித்துவிட்டு இப்போது கஅபத்துல்லாவிற்கு போகிறோம். அங்கே போய் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்குள்ள ஒழுங்குகளும் விதிமுறைகளும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கஅபாவிலே நுழைந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைந்து பாபுஸ்ஸலாம் வழியாகவோ அல்லது ஏதேனும் வழியாகவோ நுழைந்ததற்கு பிறகு கஅபாவை பார்த்தவுடன் பிரார்த்திக்கிறோம். அந்த பிரார்த்தனை அல்லாஹுவிடத்தில் தடையில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிரார்த்தனை செய்துவிட்டு நாம் தவாஃபை ஆரம்பிக்கிறோம். இதோ இங்கே தவாஃபை துவங்குகிற இடம், இந்த இடத்தில் தவாஃபை தொடங்குகிறோம். இது உங்கள் பார்வைக்கு தெரிகிற இது ஹஜருல் அஸ்வத் கல். இங்கிருந்துதான் தவாஃபினுடைய ஒரு சுற்று துவங்கும், மீண்டும் நாலா பக்கமும் சுற்றி மீண்டும் இந்த இடத்தை வந்தடைகிற போது ஒரு சுற்று நிறைவேறும். இவ்வாறே ஏழு சுற்றுகள் கொண்டதுதான் ஒரு தவாஃப் ஆகும். இப்போது இங்கே துவங்கக்கூடியவர்கள் முன்பெல்லாம் ஹாஜிகள் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லிற்கு நேராக ஒரு பச்சை விளக்கு எரியும், அதை பார்த்து அடையாளம் வைத்துக் கொள்வார்கள். சமீப காலங்களில் நடைபெற்று வருகின்ற கட்டிடப் பணியை ஒட்டி பச்சை விளக்கு இப்போது சரியாக தெரிவதில்லை என்பதால்
இப்போது ஹஜருல் அஸ்வத் இந்த கல் இருக்கிற இடத்தில் இந்த தரையில் இந்த மூலையில் வரிசையாக ஒரு சில அடையாள எழுத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலிருந்து தவாஃப் செய்தாலும் இந்த மூலையை பார்த்து கொள்ளலாம். காரணம், தூரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த கல் தெரியாது, இந்த அடையாளங்கள் தெரியும். இங்கிருந்து நாம் துவங்குகிறோம். ஹாஜிகள் இந்த இடத்துல வந்து, நான் உம்ராவுக்கான தவாஃபை நியத்து செய்து விட்டேன், எனக்கு லேசாக்கி கபூலாக்கி தா என்று பிரார்த்தனை செய்துவிட்டு சுற்றை தொடங்குவதற்கு முன்னால் இன்னும் சில விஷயங்கள். இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை நோக்கி கையை காட்டியோ அல்லது அந்த மூளையை நோக்கி கையை காட்டியோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி மானசீகமாக கஅபாவை, ஹஜருல் அஸ்வது கல்லை மானசீகமாக முத்தமிட்டதற்கு பிறகு தொடங்க வேண்டும். இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னும் ஒன்று உண்டு. ஹாஜிகள் இந்த சுற்றை துவங்குவதற்கு முன்னால் கவனத்தில் கொள்ளுவதற்கு மூன்று செய்திகள் உண்டு. மூன்று செய்திகள். ஒரு செய்தி, உம்ராவுக்காக தவாஃபு செய்கிற போது இஹ்ராம் ஆடையை வலது தோல்புஜம் தெரியும் வண்ணம் அமைத்து கொள்ள வேண்டும். இல்திபா என்று அரபியிலே சொல்லுவார்கள். இஹ்ராமினுடைய போர்த்தப்பட்டிருக்கிற அந்த ஆடையை கையை வெளியே எடுத்து இந்த தோல் புஜம் தெரியும் வண்ணம் துணியை அக்குளுக்கு கீழ் வழியாக விட்டு போட்டுக்கொள்ள வேண்டும். இது ஏழு சுற்றிலேயும் இந்த வலது தோல் புஜம் தெரியும் வண்ணமே இருக்கட்டும். இது தவாஃபினுடைய முக்கிய விஷயமாகும். அதேபோல் தவாஃபினுடைய ஏழு சுற்றுக்களில் முதல் மூன்று சுற்றுக்களில் சற்று நடையை குறுக்கி, ஓடுவதை போன்று ஆனால் ஓட வேண்டியதில்லை, நடையையே ஓட்டத்தை போல ஆக்கி கொள்ள வேண்டும். இது இரண்டாவது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சம். இது முதல் மூன்று சுற்றுக்களுக்கு மட்டும்தான். மூன்று சுற்றுக்களுக்கு மட்டும் அவ்வாறு செய்துவிட்டு நான்காவது சுற்றிலே இருந்து இயல்பான நடையிலே நடந்து தவாஃபை நிறைவேற்றலாம். இப்ப இருக்கிறது நாலாவது மூளை மட்டும்தான், புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேரக்கூடிய அந்த மூளைக்கு முந்திய மூளை. அந்த இடத்திற்கு ருக்னு யமானி என்று பெயர். கஅபத்துல்லாவின் அந்த பகுதி யமன் நாட்டை பார்த்து திசையில் இருப்பதால் அந்த பகுதிக்கு வர்றப்ப மட்டும் வேற துஆக்களை விட கட்டாயமாக ரப்பனா அத்னா ஃபித் துன்யா ஹசனதன் வ ஃபில் ஆகிரத்தி ஹசனதன் வ கினா அதாபன் நார் அதையே ஓத வேண்டும். இந்த பகுதியில் ஓதக்கூடிய ரப்பன ஆத்தினாவுக்கு 70,000 மலக்குகள் ஆமீன் சொல்லுகிறார்கள்னு ஹதீஸில் இருக்கு. 70,000 மலக்குகள். நாம் எங்கே நின்று அந்த துவா ஓதினாலும் 2 ஆமீன் கூட யாரும் பக்கத்தில் உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. 70,000 மலக்குகள், பாவங்களுக்கு அப்பாற்பட்ட கரையில்லாத மலக்குகளின் துவாவோடு நம் துவா சேரக்கூடிய இடம் அது. இது ஒரு சுத்து, இதுக்கு பேர். இதே மாதிரி ஏழு சுத்து. இந்த தவாஃபில் ஹாஜிகள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கிய செய்தி, தவாஃபின் போது இந்த சுற்றுக்களின் வழியாக பயணப்படுகிற நீங்கள் தெரிந்த துஆக்கள் ஓதலாம், குர்ஆன் ஓதலாம், தஸ்பீஹ்கள் ஓதலாம். சாலச்சிறந்தது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற மூன்றாவது கலிமாவினுடைய இந்த பகுதியை மாத்திரமே கூட ஓதிக்கொள்ளலாம். துஆக்களும் குர்ஆன்களும் நாம் காணுகிற போது நிறைய இப்படி பரவலாக ஓதிக்கொள்வார்கள். மொத்தத்தில் எதை வேண்டும், எதை ஓத வேண்டும் என்பதை விட என்ன சொல்லக்கூடாது, பேசக்கூடாது என்பது தான் முக்கியம். பேசாமல், அரட்டைகள் அடிக்காமல், மொபைல்களில் பேசாமல், கஅபத்துல்லாவினுடைய கண்ணியத்தோடு வளம் வருகிற போது அல்லாஹ் நம் தவாஃபை ஏற்றுக்கொள்ளுவான். ஏழு சுற்றுக்கள் தவாஃபை நிறைவு செய்ததற்கு பிறகு இதோ நாம் இங்கே நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த தூண். இந்த படத்தில் இருக்கிற இந்த இடமும் சரி, இந்த இடமும் சரி, மகாமே இப்ராஹிம் என்று சொல்லுவோம். இதற்கு பின்னாலே வந்து இரண்டு ரக்அத்துகள் தொழ வேண்டும். இந்த இரண்டு ரக்அத்துகள் ஹனஃபி மதுஹபின் படி வாஜிபாகும், ஷாஃபி மதுஹபின் படி சுன்னத்தாகும். சுன்னத்தாக அல்லது வாஜிபாக என்று நியத்து செய்து கொண்டு தவாஃபுடைய இரண்டு ரக்அத்துகளை நிறைவு செய்ய வேண்டும். ஏழு சுற்றுக்கு பின்னால் இரண்டு ரக்அத்துகள், அதற்கு பிறகு துஆ, அதற்கு பிறகு பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு வயிறு நிறைய ஜம்சம் குடிக்க வேண்டும். ஜம்சம் நமக்கு தெரியும் எல்லா விதமான பிணிகளுக்கு மருந்து மாத்திரம் அல்ல, அது நீராகாரம் என்பதை விட ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்தான உணவு. அந்த ஜம்சமை குடித்ததற்கு பிறகு நாம் அங்கிருந்து கிளம்பி இதோ இந்த இடத்திற்கு வருகிறோம். சஃபா மர்வாவினுடைய மலை. சஃபா மர்வாவுக்கிடையில் நாம் செய்யக்கூடிய இந்த அமலுக்கு பெயர் சஈ என்று பெயர்.
கஅபாவை வலம் வருவதற்கு தவாஃப் என்று பெயர் போல இதற்கு சாயி என்று பெயர். ஏழு முறை சஃபா மர்வாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுதல் அல்லது சாயி செய்தல் என்ற இந்த அமல் உம்ராவினுடைய மிக முக்கியமான அமலாகும். அதற்காக உம்ரா சாயி எப்படி செய்வது என்பது குறித்த ஒரு சிறிய படம் உங்களுக்கு இந்த பக்கம் விளக்கப்படுகிறது. இந்த இடத்தில் இதோ சுமார் 405 மீட்டர்களை கொண்ட இந்த சஃபா மர்வாவுக்கு இடையிலான தூரம். இந்த இடத்தை சஃபா மலை என்று வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இடத்தை மர்வா மலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஹாஜி இங்கிருந்து சஃபாவை தொடங்குகிறார். சஃபாவை தொடங்குகிற போது இந்த இடத்தில இருந்து அவர் கஅபாவை பார்ப்பார். கஅபா தெரியும் வண்ணம் பார்ப்பார். தெரியாவிட்டாலும் கூட அந்த திசையை நோக்கி கையை காட்டிக் கொள்வார். அந்த திசையை நோக்கி பிஸ்மில்லா சொல்லி துவங்குவார். அல்லாஹுவிடத்தில் இந்த சாயை ஆரம்பிக்கிற போது துஆ செய்வார். துஆ செய்து முடித்துவிட்டு நாம் இங்கிருந்து நமக்கு தெரிந்த சூராக்கள், கலிமாக்கள், துஆக்கள் அல்லது குர்ஆன் திலாவத்துகள் அல்லது குறிப்பாக நான்காவது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வயுமீது பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர் என்பது நினைவிலிருந்தால் அது, அல்லது தெரிந்த தஸ்பீஹ்களை ஓதிக்கொண்டு நாம் இங்கிருந்து கிளம்புகிறோம். சஃபாவிலிருந்து கிளம்பி இதுவரை இப்படியே நாம் பயணப்பட்டு இந்த மலைக்கு வந்து சேருகின்றோம். இந்த மலைக்கு மர்வா என்று பெயர். இங்கிருந்து இங்கு வந்த இந்த சுற்று ஒரு சுற்றாகும். மீண்டும் மர்வாவிலே தொடங்கி சஃபாவை நோக்கி நாம் போகிற இந்த பயணம் இரண்டாவது சுற்றாகும். மீண்டும் இங்கிருந்து வந்தால் இது மூன்று, மீண்டும் இங்கிருந்து சஃபாவை நோக்கி போனால் நாலு, இவ்வாறு ஏழு சுற்றுகள். சுருக்க, சஃபாவிலே தொடங்கும் இந்த சஈ மர்வாவிலே வந்து முடிவடையும். தொடங்கும் போது சஃபா, முடியும் போது மர்வா. மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது, இதிலே ஒரு குறிப்பிட்ட தூரம் சஃபாவிலே இருந்து வந்ததற்கு பிறகு பச்சை விளக்கு எரியும் பகுதி வரும். ஒரு குறிப்பிட்ட தூரம் பச்சை விளக்கு எரியும் பகுதி. இந்த பகுதியிலே ஆண்கள் மாத்திரம் தொங்கோட்டம் என்ற பெயரில் தோள்களை குலுக்கி அவர்கள் ஓட வேண்டும். பெண்கள் இயல்பாக நடக்க வேண்டும். அவ்வாறு ஓடுகிற போது நிறைய துஆக்கள் செய்யலாம். ரப்பகஃபர் வர்ஹம், இறைவா எங்களுக்கு மன்னிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக என்ற துஆ மிகவும் பொருத்தமானதாகும். ஒரு காலத்தில் இங்கே துவங்குகிற இடத்தில் ஒரு விளக்கும் முடிகிற இடத்தில் ஒரு விளக்குமாக போட்டிருந்தார்கள். இப்போது அந்த குறிப்பிட்ட இடம் முழுக்கவே பச்சை மயமாக தெரியும் வண்ணம் பச்சை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தில் நீங்கள் சஃபா மர்வாவுக்கு இடையிலே உள்ள அந்த தரைத்தலத்தை தான் பார்க்கிறீர்கள். அந்த பச்சை விளக்கு உட்பட்ட பகுதியிலே மாத்திரம் தொங்கோட்டம் ஓடுவோம். போகிற போதும் அதே போன்று பச்சை விளக்கு பகுதி, திரும்ப வருகிற போதும் பச்சை விளக்கு பகுதி. ஏழாவது சுற்று மர்வாவிலே முடிவடைந்ததற்கு பிறகு நீண்ட நேரம் அல்லாஹுவிடத்தில் துஆ செய்து விட்டதற்கு பிறகு தலைமுடி எடுக்க வேண்டும். முழுவதுமாக வழிப்பது அல்லது முடிகளை வெட்டுவது, முழுவதுமாக மழிப்பதாக இருந்தாலும் அது முழுவதுமாக செய்ய வேண்டும். வெட்டுவதாக இருந்தாலும் ஆண்கள் முழுவதுமாக வெட்ட வேண்டும். பெண்கள் லேசாக ஒரு விரல் நுனி அளவுக்கு மாத்திரம் முடியை கத்தரித்து கொண்டால் போதுமானது. இந்த முடியை வெட்டுதல் அல்லது முடியை முழுவதுமாக மழித்தல், இவ்விரண்டில் மழித்தவர்களின் சிறப்பு தகுதி கூடவாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிகளை முழுவதுமாக மழித்துவிடக்கூடியவர்களுக்காக வேண்டி சிறப்பு துவா செய்திருக்கிறார்கள் என்பதையும் ஆஜிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதோடு நமது உம்ரா முடிவுற்றது. உம்ராவின் முக்கிய செயல்கள் நினைவூட்டுவதற்கு சொல்லுகிறோம். எஹ்ராம் கட்டுதல், கஅபத்துல்லாவை வலம் வருதல், சஃபா மர்வாவுக்கு இடையிலே ஏழு முறை தொங்கோட்டம் ஓடுதல், நான்காவது தலைமுடி மடித்தல். இதோடு உம்ரா கடமை நமக்கு நினைவு வருகிறது. இறைவன் இந்த உம்ராவையும் தொடர்ந்து செய்யும் நம்முடைய ஹஜ் பயணத்தையும் அல்லாஹ் ஏற்று அங்கீகரிப்பானாக.